வணக்கம், நான் வினோத்குமார் சரவணன். நம்ம இன்றைக்கி அக்டோபர் மாதம் 2023 வேர்ல்டு கப் 50 ஓவர் வேர்ல்டு கப் வந்து இந்தியாவில் ஸ்டார்ட் ஆகுது. இப்போது இதில் நம்ம கிளியர் ஃபேவரட்ஸை யாருன்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இப்போது மேக்ஸிமம் எல்லாருமே ஹோம் டீம் இந்தியா. இந்தியாவுக்கு மேக்ஸிமம் நிறைய வாய்ப்பு இருக்குது. ஆல்ரெடி 2011 நம்ம இந்தியாவில் நடக்கிறப்ப ஜெயிச்சிருக்கோம். அதை மனசில் வச்சோம் இந்திய கிளியர் ஃபேவரட்ஸ். அதுக்கப்புறம் வேறு எந்தெந்த நாடுகள் வந்து டாப் ஃபோருக்குள்ளே வந்து செமிஃபைனல்ஸ்லாம் அன்னைக்கான டே தான். அது மூலிமா ஜெயிச்சு செமிஃபைனல்ஸ் ஜெயிச்சு ஃபைனல் ஜெயிச்சு யார் 2023 வேர்ல்டு கப்பை ஜெயிக்க போகிறாங்க. ஃபஸ்ட்டு இந்தியா. இந்தியா எப்பயுமே கிளியர் ஃபேவரட்ஸ். ஏன்னா அவங்க ஓடிஏ பேட்டிங் ரேங்கிங்லேயும் கிட்டத்தட்ட சுபம் கில், விராட் கோலி, ரோஹித் சர்மான்னு சொல்லி மூணு பேட்ஸ்மேன் இருக்காங்க. அது டாப் டூவில் கண்டி டாப் ஃபோர் டீம்ஸில் கண்டிப்பாக இந்தியா வந்துடும். அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா இங்கிலாந்து. இங்கிலாந்து கடைசியாக ஜெயித்த வேர்ல்டு கப் வந்து தக்க வைப்பாங்களா, அது ஒரு கேள்வி இருக்குது. ஆனால் இப்போ இங்கிலாண்டுக்கும் நியூசிலாண்டுக்கும் நடக்கிற ஓடிஐ மேட்சில் நல்லா பண்ணிகிட்ருக்காங்க. அதுவும் ஒரு நல்ல சைன் தான் இங்கிலாண்டும். அதேமாதிரி இன்னொரு டீம் பார்த்திங்கன்னா ஆஸ்திரேலியா. ஆஸ்திரேலியாவுக்கும் சவுத் ஆஃப்ரிக்காவுக்கும் பைலேட்ரல் சீரீஸ் போயிட்டுருக்கு. அவங்க ரெண்டு டீமுமே நல்ல ஸ்ட்ராங்கான டீம் தான். ஏன்னா இப்போ நான் சொன்ன நாலு டீமில் இந்தியா, இங்கிலாந்து, இந்தியா, இங்கிலாந்து, சவுத் ஆஃப்ரிக்கா, ஆஸ்திரேலியா, நாலு டீமு ப்ளஸ் நியூசிலாண்டு, இவங்க அஞ்சு டீமுமே கிட்டத்தட்ட டாப் ஃபோர் கண்டென்டர் தான். இப்போது மொத்தம் 10 டீம் கலந்துக்குது. அதில் வெஸ்ட் இண்டீஸ் கிடையாது. அந்த 10 டீம் வந்து அதில் ஒரு கேம் சேஞ்சிங் வந்து எனக்கு என்ன தோணுதுன்னா நெதர்லாண்டும் ஆப்கானிஸ்தானும் சம் ஒரு ஷாக்கிங்கான ரிசல்ட்ஸ் கொடுக்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவங்க நல்ல டீம் தான். அதுவும் இல்லாமல் ஆப்கானிஸ்தான் பார்த்திங்கன்னா பக்கா ஏஷியன் சைடு, நிறையா குவாலிட்டி ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க, ஆல்ரவுண்டர்ஸ் இருக்காங்க. ஓரளவுக்கு அவங்க 300+ ஸ்கோர்ஸ் அடித்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்க வந்து ஒரு டேபிளை ஷேக் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதே மாதிரி ஸ்ரீலங்காவும் நல்லா பண்ணிகிட்ருக்காங்க ஏஷியா கப்பில். இந்தியா ஸ்ரீலங்காவும் தான் நாளைக்கு ஃபைனல்ஸ் வர ஆட போகிறாங்க 17 செப்டம்பர். அப்புறம் பாகிஸ்தான் எடுத்துக்கிட்டிங்கன்னா பாகிஸ்தான் ஒரு குட் சைட். இன் டேர்ம்ஸ் ஆஃப் பவுலிங்கு வெரி குட் சைட். பேட்டிங்கில் எல்லாமே ஈக்குவலாக இருக்காங்க. ஆனால் ஏதோ டீமுக்குள்ளே ஒரு யூனிட்டி இல்லாத மாதிரி தெரியுது. ஒரு அந்த பிளேயிங் டைமில் 50 ஓவர்ஸ் பவுலிங்கில் நிறையா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், மிஸ் கம்யூனிகேஷன், கேப்டன் சொல்கிறது கேட்காதோ, ஒரு மாதிரி ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேட்லேயே பிளேயிங்கில் இருக்குது. இல்லாட்டி பாகிஸ்தான் வந்து எவ்வளோ குட் சைடுன்னு சொல்லி பவுலிங்லேயும் சரி பேட்டிங்லேயும் சரி நமக்கு தெரியும். இத்தனைக்கும் பேட்டிங்லேயே மூணு பேர் வந்து டாப் 10 ரேங்கிங்கில் இருக்காங்க ஓடிஐ பேட்டிங் ரேங்கிங்கில். பவுலிங்லேயும் நல்ல டீம் இருக்குது. நசீம் ஷா, சாயித் அஃப்ரிடி, இந்த மாதிரி ஷபாத் அகமத், இந்த மாதிரி நிறையா நல்ல பிளேயர்ஸ்லாம் இருக்காங்க. பாகிஸ்தான் வந்து ஒரு கிளியராக ஒரு கேம்ப்பு வந்து செட் பண்ணி வந்தாங்கன்னா கண்டிப்பாக செமிஃபைனல்ஸ் போகிறதுக்கு 100%-100% வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஒரு ஏஷியன் சைடு, அவங்களுக்கு உண்டான டெப்த் பவுலிங் இருக்குது, ஓப்பனிங்கோட அட்டாக்கிங் இருக்குது, பேட்டிங்லேயும் நல்ல ஒரு ஓப்பனர்லேருந்து மிடில் ஆர்டர்லேருந்து எல்லாமே நல்ல ஒரு பேலன்ஸ் இருக்க மாதிரி தோணுது பாகிஸ்தான்லேயும். அடுத்து ஸ்ரீலங்கா. ஸ்ரீலங்கா தான் நம்ம பார்க்க போகிறோம் ஏஷியா கப் ஃபைனலு. ஒரு மாதிரி பாகிஸ்தானையும் ஷேக் பண்ணி மேலே வந்துருச்சு. பங்களாதேஷையும் நம்மளை ஷாக் பண்ணிடுச்சு. லாஸ்ட் மேட்ச் இந்தியா பங்களாதேஷ் வந்து சூப்பர் ஃபோரில் ஆடிட்டு இருக்கிறப்போ பங்களாதேஷ் வந்து ஜெயிச்சிருச்சு. என்ன தான் நம்ம சொன்னாலும் இந்த வேர்ல்டு கப்போட பிளேயிங் லெவலில் ஆடுற ஒரு 60-70% பிளேயர்ஸ் தான் பிளேயிங் லெவலில் இருக்காங்க. கோலி இல்லை, பூம்ரா இல்லை, சிராஜ் இல்லையே தவிர அதுக்கு ஈக்குவலான பிளேயர்ஸ் இருக்குது. என்ன திலக் வர்மா இன் டேர்ம்ஸ் ஆஃப் விராட் கோலி, அப்புறம் ஹர்திக் பாண்டியா இல்லை, அப்புறம் பவுலிங்கில் பார்த்தீங்கன்னா இவர் வந்திருந்தார், பிரசீத் கிருஷ்ணா வந்திருந்தார். அந்த மாதிரி இருக்கப்போ நல்ல பிளேயர்ஸ் தான். பட் பங்களாதேஷ்கிட்ட பார்த்திங்கன்னா பேட்டிங் ஆர்டரில் மிடில் ஆர்டர்ஸ் வந்து பிடிச்சி சுபம் கில் ஓப்பனிங் வந்து ஆடி ஃபைனல் வரைக்கும் வந்தாலும் அவரால் ஃபினிஷ் பண்ண முடியல. செஞ்சுரி அடிச்சு ஓரளவு கேம் க்ளோஸ் பண்ணார், இருந்தாலும் நம்மளால் முடிக்க முடியல பாசிட்டிவாக. அதனால் என்ன வேணால் நடக்கும். ஆனால் டாப் ஏன்னா ரவுண்ட் ராபின் மெத்தடில் 48 மேட்சஸ் அதில் 45 மேட்சஸ் வந்து லீக் முடிச்சு டாப் 4 10 டீமில் டாப் 4 இருக்கிறவங்க செமிஃபைனல்ஸு, செமிஃபைனல்ஸ் விளாண்டுச்சு ஃபைனல் போகிறாங்க. ஃபைனல் இந்தியா கிளியர் ஃபேவரட்ஸா அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம 2011 வேர்ல்டு கப்புக்கு அப்புறம் 2013 ICC சாம்பியன்ஸ் ட்ரோஃபிக்கு அப்புறம் நம்ம எதுலேயுமே ஜெயிக்கலை. அதுதான் உண்மை. 2015 நம்ம செமிஃபைனலோட வந்துட்டோம், 2019 செமிஃபைனலோட வந்துட்டோம்.
நமக்கு அந்த நாக் அவுட் ஸ்டேஜ் வந்து தாண்ட முடியல. எப்படி சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு அன்லக்கின்னு சொல்கிறாங்களோ நாக் அவுட் ஸ்டேஜஸை, நமக்கு இந்தியாவுக்கு அப்படி தான். எதனாலனா இந்தியா ஒரு சேஃப்கார்டாக விளையாடுறாங்களோ, 50 ஓவர்ஸ் கேமில் வந்து பிளேயர்ஸ் வந்து சேஃப்கார்டாக விளையாடுறாங்க, ஒரு ஃபியர்லெஸ் கிரிக்கெட்டை வந்து ரிஸ்க் எடுத்து ஆட மாட்டேங்கிறாங்க. ஒரு பாசிங்லாம் பார்த்தீங்கன்னா எதாக இருந்தாலும் இப்படி போல்டாக அடிக்கிறாங்க. செமிஃபைனல்ஸ் ஃபைனல்ஸ்லாம் இல்லாட்டி அத்தனை ஒரு ஐசிசி நாக் அவுட் ட்ரோஃபீஸ்லாம் ஜெயிச்சிருக்க முடியாது. ஆனால் இந்தியாவில் ஒரு கிளியர் பேலன்ஸ் இருக்குது. இப்போ இங்கிலாண்டில் எப்படி ஒரு டாப் 6 பேட்ஸ்மேனில் வந்து ஒரு ஆல்ரவுண்டர், பேட்டிங் ஆல்ரவுண்டர் இருக்கார், யாருன்னா பென் ஸ்டோக்ஸ் வித் பேட்டிங் அண்ட் பேஸ் பவுலிங். அதே மாதிரி ஆஸ்திரேலியாவில் பார்த்தீங்கன்னா 2 பேர் இருக்காங்க, 3 பேர் சொல்ல போனால் ஸ்டானிஸ் இருக்காங்க, கிறிஸ் கிரீன் இருக்காங்க, மிதில் மார்ஷ் இருக்காங்க. இப்போ இவங்க 3 பேர் இருக்கா, மிதில் மார்ஷ் மேபி, ஏன்னா அவர் தான் இப்போ கேப்டன் ஆஃப் த கண்ட்ரி. இவங்களோட சவுத் ஆஃப்ரிக்காவோட கொஞ்சம் சவுத் ஆஃப்ரிக்கா நல்லா பண்ணிட்டு தான் லாஸ்ட்டு 4th ஓடிஐ கூட கிளாசன் வந்து பயங்கரமான ஒரு இன்னிங்ஸ் ஆடி 400+ கொண்டு போயிருக்காங்க. நல்ல ஒரு ஃபார்மில் இருக்காங்க சவுத் ஆஃப்ரிக்கா கூட. அதனால் இந்தியா வந்து கிளியர் ஃபேவரட்ஸ். ஆனால் ஒரே ஒரு விஷயத்தில் மட்டும்தான் இந்தியா கிளியர் ஃபேவரட்ஸ், எதுனா ஹோம் கண்டிஷன். ஹோம் கண்டிஷனில் பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு வந்து கண்டிப்பாக க்ரௌடு, எங்கே போய் வரலாம் க்ரௌடு அள்ளி கொட்டும். அப்படியே ஃபுல்லாக பயங்கர க்ரௌடு, ஒரு மாதிரி ஜியர்ஸு. இன்னொன்று பாசிட்டிவ் நோட் இருக்குது எல்லா இடத்துலையும். நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் என்ன, இந்தியா பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் டே நைட் மேட்சஸ்ஸு. ஒரு சில பாசிபிலிட்டி ரெயின் ஆப்ஷன்ஸ் இருந்தால் வேணால் பேபி டேயாக இருக்கலாம், மேக்ஸிமம் டே நைட்டு. டாஸ் வின் பண்ணால் சேஸிங்க, இதுதான் வந்து கிளியர் ஒரு கிளியர் ஒரு ப்ளூ பிரிண்ட் மாதிரி ஆகிடுச்சு இந்தியா கிரவுண்டு எடுத்தாவே. அதுவும் இல்லாமல் ஐபிஎல் இந்தியாவில் விளாண்டு நிறையா ஃபாரின் பிளேயர்ஸ் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஆஸ்திரேலியா சவுத் ஆஃப்ரிக்கா பிளேயர்ஸ் நிறையா ஆடுறப்ப அவங்க வந்து கீ பேட்ஸ்மேன் தான் இங்கே ஆடிருக்காங்க. அதனால் அவங்க ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இங்கிலாண்டு கொஞ்சம் முன்னப்பெண்ணே இருக்கல, ரவுண்ட் ராபின் மெத்தனால எப்படி வேணால் போகலாம் வாய்ப்பு. ஏன்னா ஒரு 10 டீம்ஸில் டாப் 10 விளாட்றாங்க, அதில் டாப் 4ங்கிறப்ப பாட்டம் ஆஃபில் வந்து ஒரு 2-3 டீம்ஸ் வந்து ரொம்ப அடி வாங்கினாலும் அந்த மிடில் இருக்கிற 6-7-8 பிளேஸ் பிடிக்கிற டீம் வந்து நல்லா பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் டேபிள் டாப்பிங் டாப்பர்ஸ் வந்து முன்னப்பெண்ண ஷேக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்தியாவுக்கு ஒரே ஒரு ஃபேவரேட் என்னென்னா இந்தியன் கண்டிஷன், இந்தியன் க்ரௌடு, ஒரு ஒரு நம்பிக்கை தான். 2011 இந்தியாவில் நடந்து நம்ம கப்பு ஜெயிச்சிட்டோன்னு ஒரு பாசிட்டிவ் நோட்டு. இதை தவிர வேறு எதுவுமே எனக்கு தோணலை. ஏன்னா ஏஷியா கப் லாஸ்ட்டு, ஏஷியா கப் வந்து கிட்டத்தட்ட 90% ஆஃப் வேர்ல்டு கப் சைடு தான் ஆடுறாங்க. ஏஷியா கப்புக்கு முன்னாடி வரைக்கும் நிறைய சஃபல் பண்ணியிருக்காங்க, நிறைய பிளேயர்ஸ்க்கு வந்து ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. அந்த ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேஜ் வராமல் இருந்திருந்தால் வந்து இருந்திருந்தால் நம்பிக்கை நமக்கும் இந்தியன் ஃபேன்ஸுக்கும் வந்திருக்கும். ஆனால் எல்லாத்துக்கும் ஒரு 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 மாதிரி சந்தேகம் இருந்தது, இந்தியா பாகிஸ்தானோட ஒன்று இல்லை, அதனால் பாகிஸ்தான் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது, வேர்ல்டு கப் நல்ல கண்டெண்டர் அப்படின்னு சொல்லி நிறையா படிச்சிருக்கோம். நம்ம நியூஸ் பேப்பரில் நிறைய ஆர்டிக்கல் வந்துருக்கு. பட் பாகிஸ்தானால் நம்ம ஏஷியா கப் விளாண்டோம், ஃபஸ்ட் மேட்ச்சு மலையாள பாதிச்சிச்சு, ஆனால் நல்ல போகல. ஆனால் இன்னொரு மேட்ச் கோலி ராகுலோட இன்னிங்ஸ்னால 350+ அடித்து நல்லா அவங்களும் நாக் அவுட் பண்ணிட்டாங்க. 120+ ஆல் அவுட் பண்ணி இந்தியா ஒரு நல்ல பொசிஷனில் ஜெயிச்சிருக்கு. ஸ்ரீலங்காவோடையும் தோத்துட்டாங்க. இதனால் இந்தியா ஸ்ரீலங்கா தான் ஏஷியா கப் ஃபைனல் வரப்போ இதே கூட வேர்ல்டு கப்புக்கு வரலாம். பட் ஸ்ரீலங்கா வந்து அன்னைக்கு அந்த இதில் எப்படி ஆடப்போகிறாங்கன்னு தெரியல. ஏன்னா அவங்க வந்து ஷுர் ஷாட்டாக இல்லை, கிளியர் ஃபேவரட்ஸாக இருந்தால் கண்டிப்பாக டேபிள் ஷேக் பண்ணுற அளவுக்கு இருப்பாங்க. இந்தியா ஆஸ் எ இந்தியான்னு இந்தியா தான் அவங்க ஜெயிக்கணும், வேறு எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. பட் ஏன் என்ன கேட்டால் கிளியர் ஃபேவரட் பார்த்தா இந்தியா, சவுத் ஆஃப்ரிக்கா, இங்கிலாந்து, ஆஸ்திரேலியா, இது நான் டாப் 4 இந்த 4 டீம் வரும்னு எனக்கு என்னுடைய ஒரு மாதிரி அப்சர்வேஷன்லாம் சொல்கிறேன். ஆனால் இதில் ஸ்ரீலங்கா பாகிஸ்தான் மேலே ஏதோ ஒரு டீம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. பங்களாதேஷ் ஆப்கானிஸ்தான்லாம் கொஞ்சம் டேபிளை ஷேக் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. நெதர்லாண்ட் கூட ஒரு சில இம்பார்ட்டன்ட் கேம்ஸ் வந்து மாற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் என்னுடைய கிளியர் ஃபேவரட் டாப் 4 பார்த்திங்கன்னா இந்தியா, ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து, சவுத் ஆஃப்ரிக்கா. நன்றி, வணக்கம்.